வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் அவர் சீஃப் மினிஸ்டர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேண்டமிக் சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து எஜுகேஷனை பழைய மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அந்த பேண்டமிக் சூழ்நிலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் உண்மையுமே அவங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தான் வந்து இந்த நாட்டின் வந்து முதுகெலும்பு அப்படின்றத அவங்க மனதில் வச்சு இந்த பேண்டமிக் சூழ்நிலையில் நார்மலான எக்ஸாம் வச்சா மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து கண்டிப்பாக அந்த நோயில் பாதிக்கப்பட்டுருவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம நாட்டு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மனமார நன்றி சொல்கிறோம். இந்த பேண்டமிக் சூழ்நிலையில் நம்ம கவர்மெண்ட் வந்து, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வந்து அருமையாக வந்து இந்த கொரோனாவை வந்து கையாண்டாங்க. மாணவர்களோட சேஃப்டி ப்ளஸ்ஸு மாணவர்களோட படிப்பு எல்லாத்தையும் அவங்க மைண்டில் வச்சு தான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் மாணவர்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பழைய அரியர்ஸு, அதே மாதிரி இப்போ கரண்ட் பேப்பரு எல்லாத்தையும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தயவுசெய்து தூக்கிடுங்க. ஏன்னா கரண்ட் எக்ஸாம் எழுதுகிறப்ப, பொதுவாக வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுகிறப்ப நிறையா மாணவர்கள் வந்து பாஸ் ஆகிறக்கே திணறுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை நல்லா பயன்படுத்தி எல்லா எக்ஸாமும் ஆப்சண்ட் ஆகாமல் அட்டன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மாணவர்கள் மேலே அதிக அக்கறை அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நினச்சிருந்தா வந்து மே மாதம் இல்லைனா ஏப்ரல் மாதம் கூட அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன தான் நோய் பரவினாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து காலேஜை நடத்தி எப்பயும் போல் எக்ஸாம் வச்சிடலான்ட்டு தான் முடிவில் இருந்தாங்க. எப்படி நடத்தலான்ற முடிவில் இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த செமஸ்டரை முடிச்சு விட்டு ஒருவேளை நோய் அதிகமாக பரவுச்சுன்னா எக்ஸாம் வைக்காமல் அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு செமஸ்டர் சேர்த்து வைக்கலான்ற மாதிரி அது பேச்சுவார்த்தை நடந்துக்கிருந்துச்சு. அது அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரில, என்னுடைய அனுமானத்தை சொல்கிறேன். இது மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கீழே இருக்க கல்லூரிகளுக்கு வந்து நடந்துச்சு. ஒருவேளை அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கலான்னு சொல்லி ஒரு கணிப்பில் தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களாகிய நீங்கள் வந்து சிறப்பாக அந்த எக்ஸாம் எழுதி வெற்றி பெற வேண்டுமாய் நான் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா பாதிக்கப்பட்டது வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க வயசானவங்க, குழந்தைங்க, அந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக செலவாயிருக்கும், நிறையா மரணங்கள் ஏற்பட்டுச்சு, நிறையா பணம் இழப்பு, நிறையா வேலை இழப்பு, நிறையா குழந்தைகளுக்கு வந்து அப்பா இல்லாத சூழ்நிலை, அதே மாதிரி பேரண்ட்ஸுகளுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை, உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ சூழ்நிலையுமே வந்து நம்ம அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சு. தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. அதனால் கவர்மெண்ட்டை யாரும் நம்ம குறை சொல்ல வேணாம், அவங்களால முடிஞ்சது தான் செய்கிறாங்க. நம்ம என்றைக்குமே பாசிட்டிவாகவே பார்ப்போம். அதனால் வந்து நீங்களும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களெல்லாம் முடிஞ்சது தான் செய்கிறாங்க, யாரும் வந்து நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க அப்படின்றத நான் தாழ்மையில் கேட்டுக்கிறேன். நிறையா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாமல் கொரோனாவெலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் கல்வி செலவுலேருந்து சாப்பாடு எல்லாமே கவர்மெண்ட்டை ஏற்று செய்கிறாங்க. அதனால் மறைமுகமாக நிறையா காரியங்கள் வந்து கவர்மெண்ட் செய்கிறாங்க, நமக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நன்றி. மாணவர்களாகி நம்ம எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் நாளைய இந்தியா, நீங்கள் தான். நீங்களுமே நாளைக்கு இப்படி ஒரு ஆட்சியாளராக வர்றப்ப மக்களுக்கு நல்லது செய்யுங்க.
கண்டிப்பாக நம்ம நாடு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நல்ல இளைஞர்கள் வந்து கனவு கணங்கன்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி கனவு கண்டு நம்ம நாட்டை வந்து நல்ல நிலைமை கொண்டுட்டு வருவோம். அனைவருக்கும் நன்றி.